மாணவர்களே, இன்றைக்கு 9ஆம் வகுப்பு உரைநடை உலகத்தில் திராவிட மொழி குடும்பம் பற்றி படிக்கலாம். இயல் 1ல் இருக்குது. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழி தான் மூத்த மொழியாக விளங்குது. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா, தமிழ் மொழிக்கு தான் உண்டு. எல்லா காலத்து மாற்றத்துக்கு ஏற்ப ஈடுகொடுத்து இயங்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னா, தமிழ் மொழிக்கு தான். தமிழ் ஆய்ந்த அயல் நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும், தரணினா உலகத்துக்கு எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரை பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. அடுத்தது, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி தான் இது, மொழியாகும். அப்படிதான் தனக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு கண்டுபிடித்தது தான் இது, மொழி. முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் முதலீட்டு மூலம் பிறருக்கு தெரிவிக்க முயன்றன. ஃபஸ்ட்டு தங்களுடைய எண்ணங்களை சைகளில் கட்ட ஆரம்பித்தாங்க. ஒளிகள் எழுப்பி ஓவியங்களில் இப்படிதான் ஏதாவது வெளிப்பாடு, மெய் வெளிப்பாடு, உடல் வெளிப்பாடு மூலம் நினச்சிதாங்க தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க. இவற்றின் மூலம் தான் பருப்பொருளை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. எதை சொல்ல வராங்களோ அதை மட்டும், அந்த பொருளை மட்டும் தான் உணர்த்து. அதனுடைய நுண்பொருளை நினச்ச முடியாது, உணர்த்த இயலாது, அந்த சைகை மூலம் இயலாது. அதனால்தான் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கின. சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒளி, அப்படிதான் எப்படி சைகையோடு சேர்த்து பொருளை உணர்த்துற மாதிரி ஒளி ஏறது. காலப்போக்கில் தான் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. அந்த மனிதர்கள் வாழ்ந்த அந்த இடம்தான், இயற்கை தான் அவங்களுக்கு வேறுபட்ட அந்த ஒளி உணர்ச்சியை உருவாக்க தூண்டியது. இதனால் தான் பல மொழிகளை உருவாகின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. எப்படி அவற்றுடைய பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றை தான் அப்படிதான் பிரிச்சிருக்காங்க மொழி குடும்பங்களாக. மொழிகளின் காட்சி சாலை பாரு, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால், 1300க்கு மேற்பட்டு, அப்புறம் 1300க்கு மேலேயே இருக்குது எது, இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள். அதில் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். எதெல்லாம் 4 மொழிகள்? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 குடும்பங்களாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கின்றன. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. அப்போ எந்த நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னா, இந்தியா அப்படின்னு யார் குறிப்பிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ச அகத்திய லிங்கம். புரியுதா? அப்போ இப்படி கொஸ்டின் கேட்கலாம், மொழிகளின் காட்சி சாலையாக திகழக்கூடிய நாடு எது அப்படின்னா, இந்தியா. அப்படி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால், ச அகத்திய லிங்கம் அப்படின்னு எழுதணும். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையும் நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. புரியுதா? உலகத்தில் பல நாகரிகங்கள் இருக்குது, அதில் ஒன்று பழமையானது எது அப்படின்னா, நம்முடைய இந்திய நாகரம். புரியுதா? முகம் சதரோ கரப்பா அகலாய்வு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அகலாயிற்றுக்கு பின்னர் இது உறுதியாக்கியிருக்காங்க. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, திராவிட நாகரிகம், அவங்க பேசிய மொழியை தான் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்காங்க. திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலாப்பட்டர். அப்போ திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால், குமரிலாப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லியிருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியர்கள் கருதுகின்றனர். அந்த திராவிட என்ற சொல்லை எதிலிருந்து தான் தோன்றியது, தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் தோன்றியிருக்கோம் அப்படின்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கீரஸ் பாதிரியார் என்பவர் இம்மாற்றத்தை சொல்கிறார். தமிழ் ஃபஸ்ட்டு, அப்புறம் தமிழா, தமிழே, ட்ரிமிலா, ட்ரிம்லா, திராவிட அப்படின்னு தான் திராவிட என்று வந்ததாக விளக்குகின்றார். அதை பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு தெரியும். அடுத்தது மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம்
என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. எது உருவா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்குது. எதெல்லாம்னா, தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்தான் உருவானவை என்று கருத்து அறிஞர் பலையிடம் நிலவி வந்தது. எதெல்லாம் தமிழும் கன்னடம் தெலுங்கு மூணும் எதிலிருந்து உருவாது, சமஸ்கிருத வடமொழியிலிருந்தான் உருவாயிருக்கு அப்படின்னு. இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18 நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் என்று, அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன என்று அறிஞர்கள் கருதினர். இப்படிதான் நிறைய வடமொழிகள் கலந்து இருந்ததுனால 18 நூற்றாண்டு வரை என்ன நினைக்கிறாங்க, வடமொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றியிருக்கு, அப்போ வடமொழி தான் அதனுடைய தாய்மொழி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 18 நூற்றாண்டு வரை தான், அதுக்கப்புறம் வர அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்ப மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார். பிரிதா அவர் என்ன சொல்கிறாரு, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வடமொழியை ஆராய்ச்சி பண்ணுற பண்ணிட்டு அது சொல்கிறாரு, மற்ற ஐரோப்ப மொழிகளோடு தொடர்புடையது தான் இது வடமொழி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலியனரால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் என்ன செய்து மேற்கொள்ளப்படுகின்றன. பிரதா எப்போ 1816 முதன் முதலில் பிரான்ஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை, யார் பிரான்ஸ் எல்லிஸ் என்பவர் என்ன செய்யறாருன்னு பாரு, ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தார். இவர் தான் முதல்ல ஆராய்ந்து சொல்கிறார் இது தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். அதையெல்லாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்கிறார். இதனை ஒட்டி தான் மால்தோ, தோடா, கோண்டி முதலிய மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரிதா இதை அதுக்கப்புறம் தான் இந்த மொழிகளை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. என்பவர் தமிழ் மொழியில் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்னும் பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார். இது வந்து சோக்கன் என்ன சொல்கிறாரு, ஆரிய மொழியிலிருந்து இது வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறார். மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். சோக்கன் என்ன சொல்கிறாரோ அதே கருத்தை தான் மேக்ஸ் முல்லரும் கொண்டிருக்கார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் பிரதா 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலில் கால்டுவெல் என்ன சொல்கிறான்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்கிறார். ஆரிய குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறார். சமஸ்கிருத மொழிகளுள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன அப்படிங்கிறார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். பிரிதா திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை என்ன செய்யார், எடுத்துரைக்கிறார். கால்டுவெல்லுக்கு பின்னர் இஸ்டென்கானோ, கே வி சுப்பையா, எல் வி ராமசுவாமி, பாரோ, எமினோ, கமில் சுபலமில், ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அப்புறம் திராவிட மொழியில் பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், கால்டுவெல்லுக்கு அப்புறம் யார், டென்கானோ, கே வி சுப்பையா, எல் வி ராமசுவாமி, பேரோ, எமினோ, கமில் சுபலபில், ஆந்திரனோப், தேப்போ, மீனாட்சி சுந்தரம் பிரிதா இவர்கள் தான் குறிப்பிடத்தக்கவர்கள். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தான் பிரிதா மொழிகள் எப்படி பரவியிருக்கோ அந்த நிலத்தினுடைய அடிப்படையில் அதை பிரிக்கிறாங்க. எப்படின்னா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு மூன்றாக நினைச்சாங்க வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலியனவை தென் திராவிட மொழிகள்.
புரியுதா? திராவிட மொழி குடும்பத்தில் மொழி குடும்பத்தை எப்படி பிரிக்காங்கன்னா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அதில் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ், கன்னடம், மலையாளத்தை வந்து தென் திராவிட மொழிகளிலும், தெலுங்கு முதலியன பிற மொழிகளை வந்து நடு திராவிட மொழிகளிலும், பிராக் ஹுயி முதலியன வந்து வட திராவிட மொழிகளிலும் பகுக்கப்பட்டுள்ளன. புரியுதா? எதை பாரு, அதனுடைய பிரிவு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் திராவிட மொழியில் இதெல்லாம் இருக்குது: தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரஹா, இருளா, இது வந்து தென் திராவிட மொழி. நடு திராவிட மொழின்னா நடுவில் வரக்கூடிய மையமாக இருக்கக்கூடியது: தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மாண்டா, பர்ச்சி, கதப்பா, கோண்டி, கோயா அப்படின்னு வரும். அடுத்தது வட திராவிட, குருக், மால்தோ, பிராக்குய், இது வந்து வட திராவிட மொழி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதை நான் வச்சுக்க, மொழிகளில் உங்கள் பேரை எழுதி என்ன செய்யலாம், மயிலுங்கன்னு கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்க. மேலும் மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்டுள்ள எருக்களா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. அப்போ திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் 28 அப்படின்னு எழுத தெரியணும். திராவிட மொழிகளின் பொது பண்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொற்களின் இன்றியமே பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். சொற்களை வந்து பகுதி வைத்து வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்னு பிரிப்பான். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. பொதுவான அடிச்சொற்களை உடையது தான் இது திராவிட மொழிகள். தெரியுமா? அதில் பாரு, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருதம் கலப்பென்று அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம். இது யார் சொல்கிறான்னா, கால்டுவெல். பிரதா, நம்முடைய தமிழ் வடமொழியின் மகள் என்று, மகள் என்று பிரதா மகள் அன்று அது தனி குடும்பத்துக்குரிய மொழி, சமஸ்கிருதம் கலப்பென்று என்ன தனித்திங்கம் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் சொல்கிறாரு. அடுத்தது பாரு, சான்று அடி சொல்லுன்னு திராவிட மொழிகள். கண் அப்படின்னா தமிழ் சொல்கிறோம், கண்ணு அப்படின்னா மலையாளம், கன்னடம். கண்ணு ரெண்டு மூணு ரெண்டு கண்ணு அப்படின்னா மலையாளம், கண்ணு அப்படின்னா தெலுங்கு, குடகு, கண் அப்படின்னா குறுக்கு, பிறதா கென் அப்படின்னா பர்ச்சி, கொன் அப்படின்னா தோடா. திராவிட மொழிகள் என்னும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. என்னும் பெயர்களும் ஒன்றா, மூன்றுனா தமிழ், மூணுனா மலையாளம், மூடுனா தெலுங்கு, மூறு அப்படின்னா கன்னடம், மூஜினா துளு. பிரிதா இதை கேட்பாங்க, அதை நான் வச்சுக்க. குறில் நெடில் வேறுபாடுகள். திராவிட மொழிகள் உயிரெழுத்துக்கள் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடி குறில் ஆடினா நெடில் அப்படிதானே, அடி அப்படின்னா குறில், ஆடி அப்படின்னா நெடில், வழி அப்படின்னா குறில், வாளி அப்படின்னா நெடில். பிரிதா அதை நெடில் குறில் வேறுபாடு அறிய முடியுது இதில் திராவிட மொழிகளில். அடுத்த பாரு, பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டியே பால் பாகுபாடு அமைந்துள்ளது. எதை பொறுத்து? பொருட்களுடைய தன்மையை பொறுத்து பால் வேறுபாடு அறிய முடியும். புரியுதா? ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருட்கள் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. ஆனால் நம்ம இதில் அப்படி இல்லை. உயிரற்றது உயிர் உள்ளது, உயிர் உள்ளது என்ன சொல்லுவோம், உயர்தினை, உயிரற்றதை அக்கறைனே அப்படின்வோம். பாகுபட தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னா உயிருள்ள வரும். அப்படி தானே, ஒன்றன்பால், பலவின்பால் என்பது உயிரற்றதில் வரும். அது ஒன்று தெரிஞ்சது. ஆனால் இப்போ வடமொழியில் அப்படி இல்லை, அது எல்லாமே ஒன்றாகவே என்னச்சது பாகுபடுத்தப்படுகின்றன. இம்மொழிகளில் கை விரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்துகின்றன. கை விரல்களை பெண்பாலும் கால் விரல்களை ஆண்பால் என்றும் வேறுபடுத்துகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. இதை எங்கேயும் பார்க்கலாம், ஜெர்மன் மொழியிலையும் பார்க்கலாம். முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களால் சுட்டப்படுகின்றன. வாய் அப்படின்னா ஆண்பால், மூக்குனா பெண்பால், கண்ணுனா பொதுப்பால் என பகுக்கும் நிலையும் உள்ளது. அதை தெரிஞ்சுக்க. திராவிட மொழிகளில் ஆண்பால், பெண்பால் என்று
என்ற பகுப்பு உயர்திணை உரிமையில் காணப்படுகிறது. அதான் நான் சொன்னது, அக்கறிணை பொருட்களை ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்குன்னு பால் காட்டும் விகுதிகள் கிடையாது. அப்படிதானே, ஒன்றன் பால் அப்படின்னு தான் சொல்லுவோம், பிரதாபுரம் பலவியின் பால் அப்படின்னு சொல்லுவோம், அதில் கிடையாது. தனிச்சொற்களே ஆண் பெண் என்கிற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு பாரு, கடவன் அப்படின்னா மந்தி, களிர அப்படின்னா பிடி. அடுத்தது வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் என் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. இதை மட்டும்தான் காட்டும், காலத்தை மட்டும்தான் காட்டும், மற்றதை காட்டாது. திராவிட மொழிகளை வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக என்ன செய்கின்றன, காட்டுகின்றன. திணை பால் என் இடம் எல்லாம் காட்டுது. எடுத்துக்காட்டாக வந்தான் உயர் திணை ஆண்பால் படற்கை ஒருமை. அடுத்தன இவியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. பிரதா, இதுக்கு இயல்புக்கு மாறாக இருப்பது எது, மலையாள மொழி மட்டும்தான். அம்மொழியில் திணைப்பால் என் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டு விகுதிகள் இல்லை, எதில் கிடையாது, மலையாள மொழியில் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. தனி சொற்களை ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். தனி சொற்கள் தான் ஆண் பெண் பகுப்பை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் பிரதா கீழே காலந்தோறும் தமிழின் வரி வடிவம் வளர்ச்சி பற்றி கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்க. அடுத்தது பாரு, சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அனுப்பார். தமிழில் இலக்கியம், சங்க இலக்கியம், காலம் எப்போ, தொல்காப்பியம், அதனுடைய காலம், சான்று, அதெல்லாம் கொடுத்துருக்கு. கன்னடத்தில் என்னெல்லாம் இருக்குது அது, அடுத்தது தெலுங்கில் என்ன இருக்குது அது கொடுத்துருக்கு, மலையாளம் இது கொடுத்துருக்கு. அடுத்தது திராவிட மொழிகள் சொல் ஒற்றுமை. ஒவ்வொரு சொல் மரத்துக்கு தமிழில் மரணுவோம், மலையாளத்துலேயும் மரணுவோம், தெலுங்கில் மனு, கன்னட மரம், தொழில மர மர அப்படின்னு சொல்லுவோம் குறுக்கில். அப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துக்க. அவற்றில் தமிழுக்கு என்று சில சிறப்பு குறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. தமிழின் தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்மையும் இலக்கணம் இலக்கிய வளமும் உடையது தான் எது, தமிழ். பிரதம் தமிழ் மொழியாகும். இந்த மேலே இருக்கல அந்த அட்டவணை கண்டிப்பாக என்ன செய்வாங்க, கேட்பாங்க, திராவிட மொழி சொல் ஒற்றுமை. இரண்டு தமிழில் சொல்லிருக்கோம், மலையாளத்தில் என்ன சொல்லுவோம், தெலுங்கில் என்ன சொல்லுவோம், கன்னடத்தில் என்ன எழுதுவோம், துளுவில் என்ன எழுதுவோம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த அட்டவணையை நினச்சிருக்க பார்த்துக்க. புரியுதா? அடுத்தது தமிழினுடைய தனித்தன்மைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால், தமிழ் வந்து தொன்மையும் இலக்கணமும் இலக்கிய வளமும் உடையது, அதை எழுதலாம். அடுத்தது இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ரினிநாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லையும் என்னச்சது பேசப்படுது, தமிழ் மொழி எங்கெல்லாம் பேசப்படுது அப்படின்னத கொடுத்துருக்கு. அடுத்தது பாரு, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். மற்ற திராவிட மொழிகளை விட தமிழ் மொழி தான் தனக்கென தனித்து இயங்கும் இலக்கண வளத்தை பெற்றிருக்கு. அதனால தான் அது என்ன செய்ய முடியாது, தனித்து இயங்க முடியும், மற்ற மொழியை சார்ந்து இருக்காது. அடுத்தது திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும். பிரதா திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் வந்து குறைந்து தான் என்ன செய்யும், காணப்படும் அப்படிங்கிறது. அதில் காணப்படும் மொழி தான் இது, தமிழே ஆகும். தமிழ் மொழி வந்து திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. திராவிட மொழி வந்து தமிழ் வந்து திராவிட மொழியில் சில இருக்கல தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆற்றோட தாய்மொழியாக கருதப்படுது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தான் இது, தமிழே ஆகும். புரியுதா? ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள், ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள், சொல்வளமும் சொல்லாட்சியும். அடுத்தது இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் தான். இந்தியாவில் தொன்மையான பழமையான கல்வெட்டுகளில் எது அப்படின்னா, தமிழில் அமைந்த கல்வெட்டுகள் தான் மிகவும் பழமையானவை. அடுத்த பாரு, தமிழின் பல அடி சொற்களின் ஒளியன்கள் ஒளி இடப்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறுகின்றன.
புரியுதா? சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சுட்டு பெயர்கள் திரும்பல ஆயுஓ, அதாவது என்ன சொன்னோம், சுற்றழுத்து சொல்லும்ல ஆயிஓ, அதான் மூவிட பெயர்கள் திரும்பல தன்மை முன்னிலை படர்க்கு. புரியுதா? அதில் இப்போ குறிப்பிடத்தக்க மாற்றங்களை என்ன பெற்றிருக்கின்றன அப்படின்னு. அடுத்தது, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்ததோ நம்முடைய தமிழ் மொழி தான் பெருந்துணையாக இருக்குது அப்படிங்கிறார். அடுத்தது, தமிழ் மொழி மூல திராவிட மொழி பண்புகளை பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. நம்ம திராவிட மொழி தான், தமிழ் மொழி தான் எல்லாத்தையும் நினச்சது பாதுகாத்து வருது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாக தமிழ் மொழி விளங்கி வருகிறது. புரியுதா? அது காலத்துக்கு ஏற்ப தன்னை நினச்சது புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாக இருப்பது இது தமிழ் மொழி. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப தன்னையும் புதுப்பித்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன்.